ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது வந்து வாரம் வாரம் ஆச்சுன்னா சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகும். அஜ்மான் வந்திருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக்ல வந்துட்டு ஒரு ப்ரோ வந்து சேலரி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறதா சில வீடியோஸ்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 3 மந்த்ஸாக எங்களுக்கு சேலரி கிடைக்கல வேலை செஞ்சுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு 7 பேர் ரூமில் இருக்கும், எங்கள் ஊருக்கும் அனுப்பல, சேலரியும் கொடுக்கல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்துட்டு சில பொருஷன் ஐட்டம்ஸு அப்புறம் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறையவே நாங்கள் முன்னாடியே வந்து நிறைய பேர் கொடுத்து வந்ததுனால இந்த இடத்துக்கு வரப்போது எங்களுக்கு அவ்வளோவா இல்லை. இவங்களுக்கு கொடுக்குறத பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு எங்களால் அப்போது கொடுக்க முடியல, அதனால் வந்துட்டு செகண்ட் டைம் வந்துட்டு நாங்கள் இங்கே வரலான்னு சொல்லிட்டு தீபாவளி அன்றைக்கு இந்த ப்ரோ தான் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம் டிக்டாக்ல. இவங்கெல்லாம் தான் இவங்களை பார்த்துக்கிறது வந்து இவங்களும் சரி, அவங்களோட மொபைல் நம்பர்லாம் வாங்கிட்டு இங்கே வந்தாங்க. இங்கே வந்துட்டு இவங்க ஃபுட்டு கொடுக்கும்போது ரெகுலராக கொஞ்சம் மல்லிகை சாமானும் வாங்கிட்டு வந்து தர மாட்டோம். இங்கே பார்த்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வாங்கி தரேன்னு இருக்காங்க. நீங்களும் இங்கே கஷ்டப்படுறவங்களுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தீபாவளி அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நாங்கள் செகண்ட் டைம் இங்கே வந்தோம். அப்போ வந்து தீபாவளின்றதுனால ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அதோட ஃபுட்டோடு சேர்த்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்துட்டு தேர்ட் டைம் வந்திருக்கு. ஏன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு நாங்கள் சொல்ல போய் அவங்க வந்துட்டு சில ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அரிசி பருப்பு எண்ணெய்லாம் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு சொல்கிறோன்னா, எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு உண்மையான காரணம் இதை பார்த்து உண்மையாக கஷ்டப்படுற முடியும் யாருன்னு பார்த்துட்டு நம்மளால முடிஞ்ச அந்த சாப்பாடு இல்லை மளிகை வாங்கி தரணும்ன்ற ஒரே கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பப்ளிசிட்டிக்காக நாங்கள் போடலைங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளை சுற்றி வந்துட்டு எவ்வளோ பேர் எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு நிறைய இடத்துல செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பத்தாது நிறைய பேர் இன்னும் வந்துட்டு முன் வந்து அவங்களால ஒரு சின்ன உதவியை செஞ்சால் கூட போதுங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நேற்றுக்கு சஜான்ற ஒரு ஏரியாவுக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் லேபர் கேட்டகரியில் இருக்கிறவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக இதை முடிச்சுட்டு நாங்கள் சஜாவுக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சஜாவும் போகிறாங்க, நீங்களும் இந்த வீடியோ போடுறீங்க. வீடியோ போகிற மூலயமா நிறைய பேர் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி செய்யணும், மனம் முடிஞ்ச உதவி செய்யணும்.